ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நம்ம வந்து டைஸை உருட்ட போகிறோம் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பாருங்கள், 58 டைஸ் வந்து என்கிட்ட இருக்குது. இது வந்து ரொம்பவுமே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து 58 57 டைஸ் வந்து உருட்டியாச்சு. இதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக் இருக்குங்க. என்ன ட்ரிக்குன்னா, நம்ம வந்து டைஸை உருட்டிக்கிறக்கிலே பாயிலே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிடணும். அந்த அப்படி கிளிக் பண்ணுறதுலையாவது நம்மளுக்கு விழுகுதான்னு பார்க்கணும். அதில் தான் இந்த மாதிரிலாம் விழுகும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து விழுகிறது அதில் கூட விழுகணும்னா அந்தளவுக்கு அன்லக்கியான பர்சன் யாருமே இல்லை. இந்த மாதிரி நம்ம வந்து சுற்றிக்கிறக்கையில் நடுவில் வந்து கிளிக் பண்ணிடுங்க. நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நடுவில் வந்து கிளிக் பண்ணலை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோவா லக்காக விழுகலை. இப்போ வந்து நான் நடுவில் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், 3 தாங்க விழுந்திருக்கு. சரி, இது அதுக்கப்புறமாவது நடுவில் கிளிக் பண்ணலாம் பார்த்தா பண்ணலைங்க, நான் மறந்துட்டேன். சரி, இங்கே கரெக்டாக நிற்கிற இடத்துல தாங்க அந்த ஒரு பூயா ஹெட் டோக்கன் இருக்குது. இன்னும் நான் ஒன்று போட்டால் கூட நான் வந்து அந்த இதை எடுத்துருவேன். ஆஹா, 2 போயிடுச்சே. சரிங்க, விடுங்கங்க. சரி, 2 போட்டாச்சு. இனிமேல் தான் நம்மளுக்கு விழுகும்னு நினைக்கிறேன். நம்மள்ட்ட எப்பயும் 30 பூயா அது பேர் கூட மறந்து பிறந்து போயிருங்க, பூயா ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுங்க. இதை வச்சு நம்ம 30 வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா அந்த மான்ஸ்டருக்கு வந்து 80 வேணுங்க. இந்த மான்ஸ்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்பவுமே ஒர்த்தான ஒரு மான்ஸ்டருக்குன்னே சொல்லி பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து இன்னும் ஓட்டி பார்க்கல, நான் இப்போ தான் உருட்டிக்கிட்டு இருக்கேன். உருட்டிக்கிட்டு இப்போ பாருங்களே, பாதியிலே நிப்பாட்டணும். நிப்பாட்டினா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து லக்காக விழுகும். நான் திரும்ப சொல்கிறேன், நிப்பாட்டினா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து லக்காக விழுகும். இப்போ எனக்கு வந்து பெருசாக விழுகலை, போக தான் எனக்கு வந்து விழுகும். ஏன்னா இப்போ வந்து பெருசாக ஒன்றும் விழுகலை. இங்கே பாருங்கள், ஒன்றேந்தாங்க 3 ஸ்டெப் ஃபார்வேர்டுன்னு வந்திருக்கு. சரி, இவனையாவது வில்லனையாவது அடித்து நொறுக்குவோம். சரின்னு அடித்து நொறுக்கியாச்சுங்க. நான் வந்து லீடர் போர்டில் வந்து எங்கே இருக்கேன்னா #23 இருக்கேன். அதுக்கப்புறம் இதை முடித்ததுக்கப்புறம் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு வந்து பாருங்கள். முடித்ததுக்கப்புறம் எப்படியும் நான் 10:00 வந்துடுவேன்னு நினைக்கிறேன். சரி, 3 போட்டாச்சுங்க, போயாச்சு. அப்படியே போய்கிட்டே தான் இருக்குது. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்குதுன்னே தெரியல. ஏன்னா இது வரைக்கும் இந்த வீடியோவில் ஒரு தடவை கூட இந்த பூயை எடுக்கலை. நீங்களே கூட கவனிச்சிருப்பியா, நான் இங்கே பாருங்கள் லேப் வந்து 10 வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னமோ எழுதியிருக்கீங்க, ஆஃப்டர் லியான்ஸ் கண்டினியூஸ் சேஸ் அண்ட் அட்டாக்கு த ஸ்கல் மான்ஸ்டர் ஃபீல்டு த சேவர் செலப்ரேட்டு இன்னொன்னும் எழுதியிருக்காங்க. டக்கு டக்குன்னு போயிடுச்சு. நான் வர டேப் டு பிகின் கொடுத்துட்டேன். சி, டேப் டு அண்ட் இது என் மூளை வரும், அதை வந்து கொடுத்து விட்டேங்க. சரி, இந்த மாதிரி இந்த வீடியோலாம் நான் உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு நான் பேசி ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்காக நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கு எல்லாருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்களுக்கு எவ்வளவோ ஒரு மோட்டிவேஷன் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒருத்தரவை சப்ஸ்கிரைப் பண்ணால் போதுங்க. இப்படி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் பெரிய ஹெல்ப் வந்து பண்ணுறீங்க. நீ ஒன்று பண்ணவனை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கிளிக்குங்க. அந்த கிளிக்கு மட்டும் எங்களுக்கு பண்ணிங்கன்னா போதும். இந்த வீடியோ யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க எந்த சின்ன யூடியூபரை பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக்கும் வந்து கொடுத்துருங்க. எந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸும் கொடுக்காதீங்க, ஃபுல்லாக பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக கொடுங்க. ஏன் சொல்கிறேன்னா வந்து பார்த்திங்கன்னா எனக்குலாம் இது வரைக்கும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்ததில்லை, எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன். அந்த 2 ஷார்ட்ஸுக்குமே ஒரு சூப்பரான ஒரு லக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு இது வந்து 1K அப்படி 1K அப்புறம் 1.7K போயிருச்சு. 1.3K ஒரு வீடியோ போச்சு. அதுக்கு வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஜம்ப் பண்ணல அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நெட்டை ஆஃப் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் நெட்டை ஆஃப் பண்ணி, அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை ப்ரோ. நான் வந்து அடுத்து வந்து ஜம்ப் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன், அது ஒர்க் அவுட் ஆகுதா என்னன்னு தெரியலை. ஆனால் நான் கண்டிப்பாக நான் வந்து ஜம்ப் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்குறேன்.
சரி இவங்க இந்த டைஸ் உருட்டுறதை வந்து பார்த்துருவோம். சரி இவ்வளோ போட்டும் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 55 வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தாங்க, கொஞ்சோண்டுங்க, இந்த வீடியோ இழுத்துக்கிட்டு போகணும்னு நினைக்காதீங்க. இந்த 60 வந்தாச்சுங்க, இன்னும் 70 80 இன்னொரு 20 மட்டும் எடுத்தால் போதுங்க. நம்ம இந்த ஒரு லூப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறையா வந்து பூயா ஹெட் எடுத்திருக்கோம். ஏன்னா இந்த லூப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா அதிகமாக வந்து நான் வந்து நடுவிலே ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த லூப்பில் வந்து அதிகமாக கிடச்சிருக்கு. சரி நம்மளுக்கு டைஸும் கிடைக்குது பூயாட்டும் கிடைக்குது. இந்த லூப் ரொம்பவே லக்கியான லூப்புன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த மான்ஸ்டரை வந்து காணம் என்னன்னு தெரியல. இன்னமும் எழுதி வந்துச்சு இல்லையா, அது அதில் தான் என்னன்னு தெரியல, வரலை. இருந்தாலும் இது சூப்பராக இருக்குதுங்க. இந்த பாருங்க, 65 எடுத்தாச்சு, இன்னும் ஒரு 15 மட்டும் எடுத்துருங்க, எடுத்துடலாம். இந்த லூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். நம்ம வந்து 100 இருக்கிற எல்லா டைஸையும் உருட்டிடுவோம். எல்லா டைஸையும் உருட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம வந்து 2 போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, நடுவுலேயே நிப்பாட்டினால தான் எனக்கு வந்து விழுகுது, இல்லைன்னா அதுவும் இல்லைங்க. இன்னும் இந்த ஒரே ஒரு இந்த இங்கே இருக்க ஒரே ஒரு இந்த இதை மட்டும் எடுத்துட்டோம்னா அவ்வளோதாங்க, 80 வந்துடுங்க. 80 வந்ததுக்கப்புறம் மான்ஸ்டர் வந்து எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். 1-1 அப்பாடா, நம்ம ஜெயிச்சுட்டோமாடா, ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குதுங்க நம்மளுக்கு. சரி அந்த இது வந்து நம்மளுக்கு மீன்ஸ் வந்து கிடைக்கல, கிடைக்கலன்னு இல்லை, நான் வந்து போய் தேடி பார்க்கல, காப்பிரைட் ஆகிரும்தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நானே சொல்கிறேன், நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சரி இப்போ வந்து 10 எடுத்தாச்சு, 90 எடுத்தாச்சுங்க, இன்னும் ஒரு 10 டைஸ் தாங்க, இதை மட்டும் உருட்டோம் உடனே நம்ம வந்து மாஸ்டர் ட்ரக்கை வந்து கண்டிப்பாக கிளைம் பண்ணிடுவோம். கிளைம் பண்ணுறதை வந்து கண்டிப்பாக பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. இந்த 7 வந்துருச்சுங்க, இன்னொரு 7 டைஸ் தாங்க, இன்னும் ஒரு 3ங்க, 3 போட்டாச்சுங்க, 3 போட்டு 100 எடுத்தாச்சுங்க, எப்படியோ 100 அளவுக்கு எடுத்தாச்சு. அதை வச்சு நம்ம மிச்சம் இருக்க அந்த பூயாடே ஃபீமேல் பண்டிலையும் எடுத்துடலாம். அந்த பண்டிலும் ஓரளவு சூப்பராக இருக்குது, எஃபெக்டோட சூப்பராகவே இருக்குது. ஏதாவது ஃபீமேல் பண்டில் வச்சு விளாண்டு ஏதாவது ஈவெண்ட் வருது வந்துச்சுன்னா அந்த இதை வந்து போட்டுட்டு வந்து விளாடுவோம். சரி இந்த 3 தாங்க இருக்குது, இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணிடுவோம். இந்த நம்மளுக்கு வந்து 1 விழுந்திருக்கு, பூயாட்டு 105 போடு, வேறு லெவல், 105 வந்துருச்சுங்க. ஆஹா, இந்த ட்ராப்புன்னா என்னங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு இப்போ வரைக்கும் ஒன்றும் புரியலை. அவ்வளோதாங்க முடிஞ்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து பூயா ஸ்டோருக்கு போய் கலெக்ட் பண்ணிடலாம், ப்ரீமியம் ஸ்டோரு. டேங்க அப்பா, இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, ஆனால் இதை வந்து ஓட்டி பார்த்தும் ஒரு ரிவீல் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அவ்வளோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், எப்படியோ எடுத்தாச்சுங்க. அப்பா இதுக்கு எவ்வளோ நேரம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அதை வந்து எடுத்திருக்கோம். சரி இப்போ வந்து அதை வந்து கலெக்ஷனில் மட்டும் போய் பார்த்துருவோம். வா, சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில். சரி சரி, நான் இதோட வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன், ஏன்னா இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா எப்படியும் உங்களுக்கு போர் அடிச்சிடும். மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிடுங்க, அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க, கமெண்ட்ஸும் பண்ணிடுங்க, நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக பண்ணுங்கள். சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.